ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பிஸ்னஸ் நேம் ப்ராசஸ் படி எப்படி ஒரு நிறுவனத்திற்கு பேர் அமைப்பது அப்படிங்கிறதுல இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து ஹெட்லைன்ஸில் நான் கொடுத்துருந்தேன், அது பார்த்துருப்பீங்க. அது பார்த்துட்டு நிறைய கிளையன்ட்ஸ் வந்து நிறையா வியூவர்ஸ் வந்து டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டாங்க. அதில் அவங்களுக்கு நான் கொடுத்த கிளாரிஃபிகேஷன்ஸை பற்றி இப்போ நான் இதில் வந்து உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் நேம் அப்படிங்கிறது வந்து அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய அனைத்து பார்ட்னர்ஸுக்கும் பொருந்தணும். ஒருவேளை ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி, இது நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஃபியூச்சரில் இது வேறு யாருக்காச்சும் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கொடுப்பீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்படிங்கும்போது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பிறந்த தேதியையும் அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்தாப்புல உங்களுடைய பிஸ்னஸ் நேம் அமைத்துக் கொள்வது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா தலைமுறை தலைமுறை தாண்டியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பேட்டர்ன்ல ரொம்ப முன்கூட்டியே வந்து பர்ஃபெக்டா அவங்க பிளான் பண்ணி அந்த பிஸ்னஸ் நேம் அமைச்சிருப்பாங்க. அப்படி அமைக்கும் பொழுதுதான் அது தலைமுறை தலைமுறை தாண்டியும் நின்று இருக்கு அந்த பிஸ்னஸ். இதே பார்ட்னர்ஷிப் பொறுத்த அளவுக்கு ஒரு சில பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொருந்தாத வகையில இந்த பிஸ்னஸ் நேம் அமைஞ்சிருக்கும். பட் அவங்க வந்து ஒரு எம்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸாக இருக்கலாம் அந்த நிறுவனத்தில், அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியில். பட் ஆனால் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நிற்குமே இந்த பிஸ்னஸ் நேம் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கணுங்கிறது வந்து எண்கணித விதி. அப்படி அமையாத பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இம்பேலன்ஸ் வந்தால் கூட அது ஒட்டுமொத்த நிறுவனத்தையே பாதிக்கும் தான். இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், பொதுவாகவே ஒரு வியாபார பெயரியன் அப்படிங்கும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது இந்தந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வியாபாரத்திற்கு ஒத்து வரும், ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் வந்து வியாபாரத்துக்கு ஒத்து வராது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கு. இது மாதிரி ரெடிமேடாவே நம்ம வந்து நம்பர் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர் வந்து அதை பத்தி படிச்சுட்டு வந்துட்டு, ஆன்லைன்ல படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு இந்த நம்பர்லேயே வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. பொருந்தாத ஒரு இடத்துல வந்து நம்ம எப்படி அந்த நம்பரை கொடுக்க முடியும்? சாதாரண மனிதனுடைய கண்டுபிடிப்பான வாகனங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு சில வாகனங்களுக்கு பெட்ரோல் தான் போட முடியும், ஒரு சில வாகனங்களுக்கு டீசல் தான் போட முடியும். நீங்கள் மாற்றி போட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி நகரும், அது போல தான் உங்களுடைய ரகசியமான எண், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண் என்னங்கிறத டிசைன் பண்ணி தான் இறைவன் வந்து அனுப்பிச்சிருக்காரு. உங்களுடைய பிறந்த தேதி அதற்கான ரகசியத்தை சொல்லும், உங்களுக்கான எது எந்த எண் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே ஒரு இரண்டு மூன்று நபர்கள் சேரும் பொழுது அவர்களுக்கான ஒரு பொதுவான ஒரு எண் எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அந்த பிஸ்னஸ்க்கு அமைக்கும் பொழுது தான் ஷுர் ஷார்ட்டான சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பொதுவாக பிஸ்னஸ்க்கான நம்பர்ஸ் அப்படிங்கிறது சில பேர் வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஐந்தாம் எண் மட்டும்தான் நல்லது பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தவறு. சில பேர் வந்து ஆறாம் எண் மட்டும்தான் வந்து நல்லது பண்ணும், அதுவும் தவறு. ஏன் ஒன்பதாம் எண் இருக்கக்கூடாதா, ஏன் எட்டாம் எண் இருக்கக்கூடாதா? எட்டாம் எண்ங்கிறது சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய எண், நிறைய பேர் பார்த்து பயப்படுவாங்க, ஐயோ எட்டா எட்டில் பேர் அமைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அது வந்து எப்போ பொருந்தலையோ அப்போ அது உண்மை. உங்களுக்கு அது பொருந்தலை, உங்களுடைய டிசைனுக்கு அந்த எட்டாம் எண் வந்து பலன் தராதுன்னா அது உண்மை தான். ஆனால் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பொருந்திருக்கே. இப்போ ரொம்ப வெற்றி பெற்ற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, எட்டாம் எண் ஆதிக்கத்தில் அமைஞ்ச ஒரு பெயர் இன்னைக்கு உலகம் முழுக்க, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு அடிமையாயே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நான் இப்போ எந்த நிறுவனத்தை பற்றி சொல்கிறேன்னா ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்குடைய அந்த நேம் நம்பர் பார்த்தீங்கன்னா 35, எட்டாம் எண் ஆதிக்கத்தில் ஜெயிக்கலையா அந்த நம்பர். இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய பிரமிட் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா 8 தான் வரும். ஒவ்வொரு நேம் நம்பருக்குமே நேம் நம்பர் பிரமிட் நம்பர்னு ரெண்டு நம்பர் சம்மந்தப்படுங்க. அதில் பிரமிட் நம்பருங்கிறது வந்து வேற ஒரு நம்பராக வரும், ஒரு சில இடங்களில் வந்து எட்டாம் எண்ணே கூட அமையும். இப்போ இது எட்டாம் எண்ணே வந்து அந்த ஃபேஸ்புக்கு அமையுது. இப்போ பேர் இன்னும் 8, பிரமிட் நம்பரும் 8ங்கும்போது அது பலன் தரலையா? இன்றைக்கி உலகம் முழுக்கவே வந்து ஃபேஸ்புக்கோடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தானே போயிட்டுருக்காங்க. வாட்ஸ்அப்பே இன்றைக்கி ஃபேஸ்புக்கோடைய கம்பெனி தானே. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி வந்து மிஸ் ஆகும்? அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஆப்பிள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி, இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யார் லீடர், அதாவது யார் எது பெஸ்ட்டு டாப்பான ஒரு கம்பெனி, ஒரு விவிஐபி அந்தஸ்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான். அதோடைய பிரமிட் நம்பர்லேயும் 8 வருதே. அதே போல் கேது கிரகம்ங்கிறது வந்து அதுவும் ஒரு 8 போலவே சர்ப்ப கிரகம் தான். 8ங்கிறது சனின்னா
கேதுவுக்குரிய ஏழாம் எண்ணுங்கிறது வந்து அதுவுமே ஒரு சர்ப்ப கிரகம். அந்த எண்ணிலையுமே சில பேர் வந்து பேர் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க பிஸ்னஸ் நேமாக. இதே ஆப்பிள் நிறுவனத்தினுடைய மெயின் நேம் நம்பரே கேதுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதானே 25 எண், அதனுடைய பேரியன் எந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து அது வெற்றி பெற்ற ஸ்தானத்தில் நின்றுகிட்டு இருக்குங்கிறத பாருங்க. இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏழாம் எண் வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. நிறைய பிஸ்னஸில் வந்து இந்த ஏழாம் எண்ணுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு காம்படிஷன் இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணி நிற்க வச்சுருக்கு. அதே போல் நான்காம் எண்ணும் கூட, நான்காம் எண் வந்து எட்டாம் எண்ணை போல் எட்டில் பாதி நாலு, எட்டுங்கிறத அஷ்டமம்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்ம சாஸ்திரங்களில், நாலுங்கிறது அர்த்தாஷ்டமம், அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம். பொதுவாகவே வந்து சனி வந்து அஷ்டம சனி வந்தாலும் அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் பயந்து நடுங்குவாங்க, ஐயோ நமக்கு நிறைய கெடுதல்கள் நடக்க போகுதுன்னு. ஆனால் அதுலேயும் விதிவிலக்குகள் இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு தான் சனி அஃபெக்ட் பண்ணும், ஒரு சில பேருக்கு அஃபெக்ட் பண்ணாதுன்னு. அது போலவே எண்கணிதத்திலும் அதே போன்ற விதி உள்ளது. உங்களுக்கு அந்த எட்டாம் எண்ணோ நான்காம் எண்ணோ பொருந்தி இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு மல்டி பில்லியன் டாலரில் உங்களை சம்பாதிக்க வைக்கும். இந்த ஃபேஸ்புக் மாதிரியே பார்த்தீங்கன்னா நான்காம் எண்ணிற்கு இன்னொரு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் விவிடி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணெய் நிறுவனத்தின் பெயர் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக இருந்துக்கிட்டே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் பிரமிட் நம்பரில் 4 வரும், மெயின் நேம் நம்பரில் கேதுவுக்குரிய 16 வரும், ஏழாம் எண் வரும். எந்த அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் சஸ்டெயின் ஆகி நிற்கிது இல்லையா. அதே போல் பிரஸ்டீஜ் அப்படின்னு சொன்னாலே ப்ரெஷர் குக்கர். ஸோ அந்த அந்த ஒரு நிறுவனம் வந்து அது அதனுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா ராகுவின் ஆதிக்கத்தில் தான் வருது. பிரமிட் நம்பர் வந்து அதில் 5 வந்தாலும் கூட மெயின் நேம் நம்பருங்கிறது வந்து 31 ராகுவின் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதற்கு வந்து நிறைய உதாரணங்கள் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் ஒரு பிஸ்னஸ் நேம் அமைக்கும் பொழுது அந்த பிஸ்னஸை நடத்தக்கூடிய அந்த ஃபவுண்டருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு இது பொருந்திருக்கா, பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு பொருந்திருக்காங்கிறத பார்க்கணும். ஒருவேளை ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது ஈவன் ஃபியூச்சரில் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் முன்கூட்டியே அந்த பிஸ்னஸை திருத்தம் பண்ணி, ஒருவேளை பிஸ்னஸ் நேம் சரியாக அமையலன்னு வைங்க, அதை திருத்தம் பண்ணி அமைத்து கொள்வதுங்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஏன்னா ஒரு பிஸ்னஸுங்கிறது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பு சுயதொழிலுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துட போகிறது கிடையாது. நீங்கள் உண்மையிலே தனித்துவமானவர்கள் தான் வந்து பிஸ்னஸ் லைன்லேயே இறங்க முடியும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும், ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கணும், போட்ட முதலீடு வந்து எந்த அளவுக்கு சில நேரம் கை கொடுக்கும் சில நேரம் கை கொடுக்காது, நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு பிஸ்னஸில் இறங்குறாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் யோசித்து எல்லா டென்ஷன்களையும் உள்வாங்கி கொண்டு அதற்கான வெகுமதியாக தான் உங்களுக்கான ப்ராஃபிட்டே கிடைக்கிது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு பிஸ்னஸுக்கு அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதனால தான் இந்த கிளாரிட்டியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து சரியான பெயர் அமைஞ்சிருக்காது, நிறைய தடைகற்களை சந்திச்சிருப்பாங்க, ஒரு ஃபேமஸே ஆயிருக்க மாட்டாங்க. பெயர் திருத்தத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிடும் அது மல்டிபில்லியன் டாலரில். இப்போ நம்ம சொல்லிட்டு வந்த அந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ்லேயே எடுத்துக்கோங்களேன். இப்போ கூகுளுங்கிறதுனுடைய கம்பெனி வந்து அதனுடைய இயற்பெயரே அது கிடையாது ஆரம்பத்தில், பேக்ரப் அப்படிங்கிறது தான் அதோடைய இயற்பெயராக இருந்துச்சு, அப்புறம் கூகுளாக மாறிச்சு. அதே போல் நம்ம எல்லாருக்கும் நன்றாக இன்றைக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம், ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனம், ஒரு காலத்தில் வந்து கோல்ட் ஸ்டார்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது, அது ஃபேமஸும் ஆகலை, நஷ்டம்தான் பட்டாங்க. பட் எல்ஜின்னு சொல்லும்போது உடனே இப்போ உங்களாலே ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா இல்லையா. இப்போ எல்ஜி டிவி, எல்ஜி வாஷிங் மிஷின் அதெல்லாம் சொல்லும்போது டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது பிராண்ட் வேல்யூவை க்ரியேட் பண்ணி தருவது பிஸ்னஸ் நம்பர் தான். ஸோ அந்த பிஸ்னஸ் நேம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் தொழில் நடத்தி கொண்டு இருக்கலாம் அல்லது வியாபாரம் துவங்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம். நீங்கள் இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது நிச்சயம் வந்து அது உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய உழைப்பிற்கும் நீங்கள் போடக்கூடிய அந்த ரிஸ்க்குக்கும் தகுந்த வெகுமதிங்கிறது கிடைக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வியாபார நிறுவனம் உங்களுக்கு சரியாக பொருந்தி இருக்கா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு இலவச பொது பலன்களாக நான் கொடுக்கறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வியாபார பெயரை, அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்,
இது எல்லாத்தையும் கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 3 days நல்லா ரிப்ளை பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஆல்ரெடி நான் பிஸி கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால என்னால் உடனடியாக பதில் சொல்ல முடியாது. பட் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதற்கான பதிலை நான் வந்து உடனடியாக அனுப்ப முடியும். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம். நன்றி.